தென் மாநிலங்களின் சுற்றுலா திறனை வெளிப்படுத்தும் விதமாக கர்நாடக அரசின் சுற்றுலா துறையுடன் இணைந்து அம்மாநில வர்த்தக மற்றும் தொழில் கூட்டமைப்பு சார்பில் தக்ஷின் பாரத் உஸ்தவ் 2024 என்ற பெயரில் பெங்களூரு அரண்மனை மைதானத்தில் மாபெரும் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த கர்நாடக வர்த்தக தொழில் கூட்டமைப்பின் தலைவர் ரமேஷ் சந்திர லகோட்டி கண்காட்சியின் நோக்கத்தை விளக்கி சென்னையில் சாலை பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். தென்னிந்தியாவை நாட்டின் முக்கிய சுற்றுலா தலமாக மேம்படுத்துவதோடு குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை சுற்றுலா துறையில் முதலீடு செய்ய அழைக்கும் நோக்கில் சென்னையில் இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். இதுபோன்ற புதுமையான முயற்சிகள் சுற்றுலா தொழில் வளர்ச்சியை ஊக்குவிப்பதோடு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி உலக வரைபடத்தில் தென்னிந்தியாவை முன்னணியில் நிலைநிறுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அப்போது டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த கர்நாடக சுற்றுலாத்துறை தலைவர் சிவசண்முகம் கண்காட்சியின் நோக்கத்தை விளக்கி கூறினார். எல்லாம் ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறாங்களோ அந்த இன்சென்டிவ் இந்த டூரிசம் செக்டர் கொடுத்த வளர்ச்சி நல்லா இருக்கும். அது இந்த ஒரு லைன்ல நாங்கள் இங்கே லோக்கல் சேம்பர் ஆஃப் காமர்ஸோடு நாங்கள் இது ரெண்டும் சேர்ந்து பண்ணலான்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம்.